நிலம் வாங்குவதற்கு முன் அதை பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலத்தை வாங்கும் போது ஆவணங்களை சரிபார்ப்பது மிக கடினமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதை பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொண்டால் அடிப்படையான விஷயங்களை நாமே ஆவணங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்டமும் பல வட்டங்களாகவும் வட்டங்கள் பல கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். கிராமங்களின் கீழ் நிலங்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இலக்கம் இடப்படும். அதற்கு புல எண், அதாவது சர்வே நம்பர் என்று பெயர். நிலம் தொடர்பான விவரங்கள் இரு துறைகளில் பராமரிக்கப்படுகின்றன. ஒன்று பதிவுத்துறை, இரண்டாவது வருவாய்த்துறை. நாம் சொத்து வாங்கும் போது அல்லது விற்கும் போது அந்த கிரய பத்திரத்தை சப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸில் தான் பதிவு செய்ய வேண்டும். நிலத்தின் உரிமை நமக்கு தான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் பட்டாவாகும். பட்டாவை வைத்துதான் ஒரு நிலத்தின் உரிமை யாருக்கு என்பது முடிவு செய்யப்படுகின்றன. மாவட்டத்தின் பெயர், வட்டத்தின் பெயர் மற்றும் கிராமத்தின் பெயர், பட்டா எண், உரிமையாளர் பெயர், சர்வே நம்பர் மற்றும் உட்பிரிவு, நன்செய் நிலமா அல்லது பொன்செய் நிலமா, நிலத்தின் பரப்பு மற்றும் தீர்வை ஆகியவை பட்டாவில் இடம்பெற்றிருக்கும். கிரய பத்திரத்தில் எழுதி கொடுப்பவரின் பெயர் முகவரி, எழுதி வாங்குபவரின் பெயர் முகவரி, எவ்வளவு அளவு, எவ்வளவு தொகைக்கு விற்கப்படுகிறது, சொத்து விவரம் போன்றவை முக்கியமான விவரங்களாக இடம்பெற்றிருக்கும். கிரய பத்திர முதல் தாளின் பின்பக்கம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட முழு விவரங்கள் இருக்கும். பதிவு எண் மற்றும் வருடம், சொத்து எழுதி கொடுப்பவரின் புகைப்படம், கைரேகை, கையெழுத்து, முகவரி, சொத்து எழுதி வாங்குபவரின் புகைப்படம், கைரேகை, கையெழுத்து, முகவரி, புகைப்படங்களில் சப் ரெஜிஸ்டரின் கையொப்பம், பதிவு செய்யப்பட்ட நாள் விவரம், பதிவு கட்டணம் செலுத்திய விவரம், இரண்டு சாட்சிகளின் கையொப்பம் மற்றும் முகவரி, மொத்தம் எத்தனை பக்கங்கள், மொத்தம் எத்தனை தாள்கள், தமிழ்நாடு அரசின் ஸ்டிக்கர், சொத்து வாங்குபவர் புகைப்படம் இரண்டு, சொத்து விற்பவரின் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட்டு இருக்கும்.